ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ சைலேஷ். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்னென்னா நீஞ்சா வாரியர்ஸ். இவங்களை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வாங்க நீஞ்சா வாரியர்ஸ் டாபிக் உள்ள போகலாம். நீஞ்சா வாரியர்ஸ் அப்படின்றது ஜப்பானை பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட். நீஞ்சா வாரியர்ஸ் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நீஞ்சஸ் டூ அப்படின்னு ஒரு டெக்னிக்கை வந்து கற்று வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து நீஞ்சாஸ். நீஞ்சாஸ்க்குன்னு தனியாக ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நீஞ்சாஸ்க்கு தேவைப்படுற டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து சொல்லி தருவாங்க. நீஞ்சாஸ்க்கு வந்து சண்டை போட தெரியும், அதே மாதிரி வந்து வால் வீச்சு தெரியும், அதே மாதிரி உளவு பார்க்க தெரியும். இவங்களோட மெயினான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவு பார்க்குறது தான் வந்து நீஞ்சாவோட மெயினான வேலை. இவங்க கூட யார் கான்டாக்டில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் ஹையர் ஆஃபீஷர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கான்டாக்டில் இருப்பாங்க. இவங்க வந்து சிட்டிலேருந்து ஐசோலேட்டட் ஏரியாஸில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்க கூட வந்து சிட்டியோட நார்மல் பீப்புளுக்கு வந்து சிட்டியில் இருக்கிற நார்மல் பீப்புளுக்கு வந்து கான்டாக்ட் இருக்காது. கவர்மெண்ட்டில் ஹையர் ஆஃபீஷர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இவங்க கூட கான்டாக்ட் இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டோட ஹையர் ஆஃபீஷர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இவங்களை கூப்பிடுறாங்களோ அப்போ போவாங்க. எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாருக்கு, அதாவது போருக்கு போவாங்க. ஸோ போருக்கு போயிட்டு சண்டை போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உளவு பார்க்குறதா இவங்களோட மெயினான வேலை. ஸோ வந்து எனிமீஸோட ஏரியாக்குள்ளே போயிட்டு எனிமீஸுக்கு தெரியாமல் இவங்களுக்கு தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு வருவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயினான வேலை. ஸோ தேவைப்பட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சண்டை போடுவாங்க, தேவையில்லாமல் வந்து இவங்க சண்டை போட மாட்டாங்க. அதே மாதிரி நீஞ்சாஸ் வந்து அதிகமாக வாழ்ந்த காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th century சிக்ஸ்டீன்த் செஞ்சுரி. இதுதான் பார்த்தீங்கன்னா நீஞ்சாஸ் அதிகமாக வாழ்ந்த காலகட்டம். ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நார்மல் சிட்டிஸ்குள்ளே வந்து நார்மலான லைஃப் வந்து ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது படித்து நார்மலான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நீஜாஸ். இந்த ஒரு டாபிக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.